லால் சலாம் திரைப்படத்தின் தோல்விக்கு கடைசி இரண்டு நாட்களில் தான் செய்த எடிட்டிங் சொதப்பிலே காரணம் என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வெளிப்படையாக அளித்துள்ள பேட்டி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. லைகா தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் திரைப்படம் கடந்த மாதம் வெளியான நிலையில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. மகளை நம்பி தனது கால்ஷீட்டை ரஜினிகாந்த் ஒதுக்கி கொடுத்த நிலையில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் போன்ற நடிகர்களை ஹீரோக்களாக வைத்து செந்தில் தம்பி ராமையா உள்ளிட்ட பலர் நடிப்பில் லால் சலாம் திரைப்படம் உருவானது. ரஜினிகாந்த் இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியானதிலிருந்து படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. தனுஷின் 3, கௌதம் கார்த்திக் நடித்த வைராஜா வை படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பல வருடங்கள் கழித்து மீண்டும் இயக்குநராக லால் சலாம் படத்தின் மூலம் கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்பா ரஜினிகாந்தை மொய்தீன் பாயாக நடிக்க வைத்து மோசம் செய்ததுதான் மிச்சம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் இயக்குநராக பெரும் போராட்டத்திற்கு பிறகு மாறிய நிலையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் விதமாக லால் சலாம் படத்தை கொடுத்திருந்தார். தேசிய விருது வாங்க போகிற கதை உண்மை சம்பவம் என்றெல்லாம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருந்தார். ஆனால் படத்தை பார்க்க யாருக்கும் அந்த ஃபீல் வரவே இல்லை என்பதுதான் படத்தின் தோல்விக்கான காரணம் என பலரும் கூறினர். தன்னுடைய கதையில் இடைவேளைக்கு பிறகுதான் மொய்தீன் பாய் கதாபாத்திரம் வருவதாக இருந்தது. ஆனால் கமர்ஷியலுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முதலிலேயே காட்ட வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் கடைசி இரண்டு நாட்களில் எடிட்டிங் டேபிளில் வந்து மொய்தீன் பாய் காட்சிகளை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்ததுதான் இந்த படத்தில் நான் செய்த பெரிய தவறு என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சமீபத்தில் அளித்த பேட்டியில் வெளிப்படையாக பேசியுள்ளார். தான் இயக்க விரும்பிய லால் சலாம் படத்தில் செந்தில் கதாபாத்திரம் தான் கதையின் நாயகனாக இருந்தது. ஆனால் எப்போது அந்த படத்திற்குள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளே நுழைந்தாரோ அதன் பிறகு ரசிகர்கள் கதையை விட்டுவிட்டு மொய்தீன் பாயை பார்க்க தொடங்கியதும் ரசிக்க தொடங்கியதுதான் இந்த படம் தோல்வியடைய காரணம் என கூறியுள்ளார். மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவான லால் சலாம் படத்தில் மொய்தீன் பாய் கதாபாத்திரம் நாம நடித்தால் படம் நல்லா வரும் என ஆசைப்பட்டு உள்ளே வந்த ரஜினிகாந்த் அந்த படம் தோல்வியடையவே காரணமாக மாறிவிட்டார் என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியிருப்பது ரஜினிகாந்த் ரசிகர்களிடையே கொந்தளிக்க செய்துள்ளது. படத்தை இயக்க தெரியாமல் தவறு செய்ததுதான் கடைசி வரை ஒத்துக்கொள்ள மறுக்கிறாரே ஐஸ்வர்யா என விளாசி வருகின்றனர். சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் ஹீரோவாக நடித்து வரும் கேம் சேஞ்சர் திரைப்படம் பிரம்மாண்டமான முறையில் உருவாகி வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு பல ஆண்டுகளாக நடந்து வரும் நிலையில் தற்போது படம் குறித்த முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல் நடிப்பில் ஊழலுக்கு எதிரான கதைக்களத்தை கொண்டு வெளியான இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து நீண்ட ஆண்டுகள் கழித்து இந்தியன் இரண்டாம் பாகத்தை எடுக்க சங்கர் முடிவு செய்தார். அதற்காக நடிகர் கமலஹாசனுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. இந்தியன் 2 படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்து லைகா நிறுவனத்துடனான பிரச்சனை என இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு பல ஆண்டுகளாக தள்ளிப்போய்க் கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு ஏற்பட்ட சுமூகமான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியது. இப்படத்தில் கமலஹாசனுடன் காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், சித்தார்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இப்படம் பொங்கலையொட்டி ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் படம் எதிர்பார்த்தபடி வெளியாகவில்லை. இந்தியன் இரண்டாம் பாகத்திற்கான படப்பிடிப்பு பாதையில் நின்றபோது இயக்குநர் சங்கர் நடிகர் ராம்சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் படத்தை இயக்க தொடங்கினார். இப்படத்தை தில் ராஜு தயாரிக்கிறார். கியாரா அத்வானி படத்தில் நாயகியாக நடிக்கிறார். மேலும் நடிகர் சமுத்திரகனி, எஸ் ஜே சூர்யா, சுனில், ஜெயராம், அஞ்சலி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் தமன் முதல் முறையாக சங்கர் இயக்கும் படத்திற்கு இசையமைக்கிறார். இப்படம் தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் தயாராகி வருகிறது. கேம் சேஞ்சர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும் இப்படம் 2021 பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்டது. 3 வருடங்கள் கழிந்தும் படம் குறித்த எந்த அப்டேட்டையும் படக்குழு வெளியிடவில்லை. இதனால் கோபமான ராம்சரண் ரசிகர்கள் இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் தில் ராஜுக்கு எதிராக எக்ஸ் தளத்தில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்து வந்தனர். இந்நிலையில் கேம் சேஞ்சர் படம் குறித்த அப்டேட் குறித்த தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. மார்ச் 27 நடிகர் ராம்சரணின் பிறந்த நாளன்று கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் மாசான அப்டேட்டை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. அநேகமாக அது கேம் சேஞ்சர் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டாக இருக்கும் என கூறப்படுகிறது.